டியூப் தமிழ் வணக்கம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கவுன்சிலில் இன்று ஸ்ரீலங்கா என்ற தீவின் திருவிழா கொடியேறுகின்றது. ஸ்ரீலங்காவின் கழுத்தில் இந்த தடவை விழப்போவது மாலை அல்ல, சுருக்கு என்று ஊடகங்கள் எழுதி குவித்துள்ளன. அந்த எழுத்துக்களை கொத்தி கிளறி தேடி எடுத்த குன்றிமணிகளின் குவியல் இது. இன்று திருவிழாவின் கொடியேற்ற பாடலாக மிச்சேல் பாச்லேட் அம்மையார் தயாரித்து விட்டு போன புதிய அறிக்கை படிக்கப்படும். படித்ததும் ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரியின் எதிர்கருத்துக்கள் வெளியாகும். இம்முறை ஸ்ரீலங்கா மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் புதுமையானவை என்கின்றார் ஸ்ரீலங்காவின் ராஜதந்திரிகளில் ஒருவரான டயான் ஜெயதிலகா. நாட்டின் பணத்தை அடித்தால் அது சர்வதேச குற்றமல்ல என்று நினைத்த ஸ்ரீலங்காவின் நிதி மோசடியாளருக்கு விழுந்துள்ள இடி ஸ்ரீலங்காவை போல ஊழல் பேர்வழிகள் உள்ள நாடுகளின் கில்லாடிகளுக்கெல்லாம் வாந்தி பேதியை கிளப்பி இருக்கின்றது இந்த அறிக்கை. பண மோசடி கூட போர்க்குற்ற நீதிமன்று போகின்ற காலம் வந்திருக்கின்றது. போரில் மனித படுகொலை செய்தவன் தானே மனித உரிமை கவுன்சில் போக வேண்டும், பொதுப்பணத்தை களவாடுவது குற்றம் அல்ல என்று பிரித்து மேயும் பேர்வழிகளை எல்லாம் போர்க்குற்ற நீதிமன்றுக்கு ஏற்ற வழி பிறந்தால் அது உலக ஊழலை கட்டுப்படுத்த உதவும் என்பது புது கதவின் திறப்பு. உலக ஊழல்வாதிகளெல்லாம் கதிகலங்கும் நேரம். போர் அளித்தது 3 லட்சம் வரையான மக்களை, ஆனால் நாட்டின் பணத்தை கொள்ளை அடித்தது ஒட்டுமொத்த நாட்டையுமே வங்குரோ தாக்கிவிட்டது. இது சாதாரண குற்றம் அல்ல, நாட்டின் இறைமைக்கே ஆபத்தாக முடிய போகின்றது என்பது தயான் ஜெயதிலகாவினுடைய கருத்து. இந்த விடயத்தில் நீண்டகால அனுபவமுள்ள மனித உரிமை செயற்பாட்டாளர் அம்பிகா சற்குணநாதன் சுட்டிக்காட்டும் பாயிண்ட் கொஞ்சம் சிந்திக்க வைக்கின்றது. இதையே ஆய்வாளர் ஜோதிலிங்கமும் கூறுகின்றார். இதுவரை காலமும் மனித உரிமை கவுன்சில் குற்றச்சாட்டு என்றால் தமிழருக்கு எதிரான மனித உரிமை மீறல்களின் விவாதம் என்பதுதான் கருத்தாகவும் உரித்தாகவும் இருந்தது. ஆனால் இந்த தடவை ஒட்டுமொத்த இலங்கையும் குற்றச்சாட்டின் முன்னால் கைகட்டி நிற்பது ஒரு திருப்பம். ஸ்ரீலங்கா அரசு பெரும்பான்மை சிங்கள மக்களின் பக்கம் பாதுகாப்பாக நிற்கின்றது என்ற கருத்து முதல் தடவையாக கண்ணாடி குமிழி போல உடைந்து சிதறி இருக்கின்றது. 1. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சரியான முறையில் விசாரிக்கப்படவில்லை என்பது ஒரு கொன்ஸ்பயர் கோட்பாடாக இருக்கின்றது, அதன் கதவுகளை திறக்க வேண்டும். இது ஒட்டுமொத்த நாட்டிற்கானது. 2. அறகலைய போராட்டத்தை அடக்கிய விதம் மக்கள் எதிர்ப்பை அடக்கிய முறை என்பது இலங்கை முழுவதற்குமான குற்றச்சாட்டு. 3. பயங்கரவாத தடை சட்டத்தை பிற்போக்குத்தனமான முறையில் பாவித்ததும் பல்கலைக்கழக மாணவரை விரட்டி விரட்டி பிடித்து அதை பிரயோகப்படுத்தியதும் தமிழ் மக்கள் மீதல்ல சிங்கள மக்கள் மீதும் தான். எனவேதான் மனித உரிமை கவுன்சில் ஒட்டுமொத்த நாடையும் குறிவைத்துள்ளது என்பதும் அது ஒரு புதிய திருப்பம் என்பதும் செய்தியாக உள்ளது. இதனால் தமிழர் விவகாரம் புறந்தள்ளப்பட்டு தென்னிலங்கை விவகாரம் முதலிடம் பிடித்துவிட்டது. காணாமல் போனோர் விவகாரம், நீண்டகால சிறை கைதிகள் விவகாரம், போர்க்குற்றம் என்று தமிழர் பிரச்சனைக்கு ஒரு சுண்டங்காய் அளவு கூட தீர்வு இல்லை. மிச்சேல் பேச்லேட் அம்மையாரின் காலம் முடிந்து விட்டது, ஆனால் நம்ம கண்ணீருக்கு தீர்வில்லை என்பது தமிழர் கவலை. ஆனால் இந்த இடத்தில் குறுக்கிடும் அம்பிகா சற்குணநாதனோ இதை வேறொரு கோணத்தில் பாருங்கள் ஐயா என்கின்றார். தமிழர் பிரச்சனையை மட்டும் தனியாக எடுத்து பேசி என்ன நடந்தது? பெரிதாக எதுவும் நடக்கவில்லை. இப்போது சிங்கள மக்களின் பிரச்சனையும் தமிழரைப் போலவே இருப்பதனால் தான் தமிழர் பிரச்சனை சரியானதுதான் என்ற புரிதல் ஏற்பட்டு வருகின்றது. இதுவரை காலமும் தமிழர் புலம்பெயர் தமிழர் உதவியுடன் பக்கச்சார்பாக ஸ்ரீலங்கா அரசின் மீது குற்றம் கூறுகின்றார்கள் என்பது ஒரு கருத்தாக இருந்தது. இதையே ஜிஎல் பீரிஸ் வாதிட்டும் வந்தார். இப்போது சிங்கள முஸ்லிம் மக்களுக்கு எதிரான செயற்பாடுகளும் வந்திருப்பதனால் பக்கச்சார்பான குற்றச்சாட்டு என்ற பழைய வாதம் உடைந்து சிதறிவிட்டது. அரசு தனித்து நிற்கின்றது, மக்கள் அதன் எதிர்ப்பக்கமாக நிற்கின்றார்கள். இது தமிழ் மக்கள் விவகாரத்தை பின்தள்ளாது, அதற்கு புதுவலு சேர்க்கும். இதுவரை தமிழ் மக்கள் சொன்னது பொய்யாக அல்லது மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்குமா என்ற சந்தேகம் விலகி தமிழ் மக்கள் தரப்பு நியாயம் ஒரு சுற்று புதிய துலக்கம் பெறுகின்றது என்று நம்பிக்கையுடன் பாருங்கள் ஐயா என்கின்றார்.
தமிழருக்கு செய்த அநீதி மீது சரியான நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்று ஸ்ரீலங்கா சிங்கள மக்களின் மீது பாய துணிந்திருக்காதே என்று மனித உரிமை கவுன்சில் தந்தலையில் தானே அடிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கின்றது அல்லவா? இதற்கு ஆதாரமும் வலுவும் தர முயல்கின்றது இன்னொரு தகவல். அமெரிக்காவின் காங்கிரஸ் உறுப்பினர் 4 பேர் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் அண்டனி பிளிங்கன் அவர்களுக்கு துணிகரமான கடிதம் ஒன்றை எழுத இதுபோன்ற கருத்துக்கள் காரணமாக இருந்திருக்கின்றன. ஐயா, ஸ்ரீலங்கா அரசு தவறான அரசென்றால் அது சிங்கள மக்களுக்கு மட்டும் எப்படி சரியாக நடக்கின்றது? அவர்களுக்கு சரியாக நடக்கவும் தெரிந்திருக்கின்றது தானே என்ற வாதாட்டம் இருந்து வந்தது இவ்வளவு காலமும். ஆனால் அறகலையவுடன் அது தோற்றுவிட்டது. தமிழர் தரப்பில் நியாயம் இருக்கின்றது என்பது இப்போது தெரிந்துவிட்டது. இனிமேல் மனித உரிமைகளை மட்டும் பேசாமல் தமிழர் உரிமைகளையும் முக்கிய விடயமாக்கி அமெரிக்கா பேச வேண்டும் என வலியுறுத்தி கடிதத்தை வழங்கியிருக்கின்றார்கள். இந்த கடிதத்திற்கு ஏதாவது பயன் இருக்கின்றதா? அமெரிக்காவின் உதவிகளுக்கான முக்கிய சக்தி மிக்க பெண்மணி சமந்தா பவர் ஸ்ரீலங்கா வந்துவிட்டார். அவர் எதிர்கட்சிகளை அழைத்து பேசியிருக்கின்றார். சஜித் பிரேமதாசா, எம் ஏ சுமந்திரன், 3 மனோ கணேசன், 4 ரவுப் ஹக்கீம், 5 ரிசாத் பதியுதீன், 6 அனுரகுமார திசநாயக்கா ஆகியோர் பங்கேற்றுள்ளதாக தெரிய வருகின்றது. இப்படி அமெரிக்கா செய்திருப்பது வரலாற்றில் இதுவே முதல் முறை. எதிர்கட்சிகள் US-8 என்னும் உதவியை கேட்டுள்ளன. ஆனால் இலங்கையின் பிரச்சனையை தீர்க்க முயன்றால் எதிர்கட்சிகள் அதை குழப்பி நாடு நாசமாக போனாலும் நாம் பதவிக்கு வந்தாலே சரி என்று நடப்பதே வரலாறு. நாட்டை அழித்து தேர்தலில் வெல்வது தவறு. நாட்டை வளர்த்தும் தேர்தலில் வெல்லலாம் என்ற மகத்தான இரகசியத்தை எதிர்கட்சிகளுக்கு அவர் சொல்லிக் கொடுத்திருக்க நியாயம் உள்ளது. இதில் பங்கேற்ற ரவுப் ஹக்கீமிற்கு விவகாரம் மூக்கில் மணத்துவிட்டது. அவர் யாழ்ப்பாணத்தில் வைத்து பேசும் போது, இம்முறை மனித உரிமை கவுன்சில் நெகிழ்வாக நடந்து இலங்கையை மீண்டும் கூட்டிலிருந்து பறக்க விடுமென தாம் கருதவில்லை என்றிருக்கின்றார். வெளிநாடுகளில் கொள்ளையடித்து சென்று பதுக்கிய சொத்துக்களை கூட மறுபடியும் மீட்டு ஒப்படைக்க வேண்டும், இல்லையேல் உறைய வைக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்கின்றார். இந்த இடத்தில் இன்னொரு அதிசயமும் நடந்திருக்கின்றது. சர்வதேச மன்னிப்பு சபையே மனித உரிமை கவுன்சிலுக்கு இனியும் பொறுக்க வேண்டாம் என காட்டமான கடிதம் எழுதியிருக்கின்றது. மனித உரிமை கவுன்சில் கோரிக்கைகளுக்கு எந்த முன்னேற்றமான நடவடிக்கையும் ஸ்ரீலங்காவில் எடுக்கப்படவில்லை. ஆகவே தீர்வில்லாத தப்பான நடவடிக்கைகளின் வளர்ச்சியே இன்று முள்ளாக வளர்ந்து நாட்டை மூடி நிற்கின்றது. இதை தடுக்க உடன் ஆவண செய்யுங்கள் என்று கோரியிருக்கின்றது. மிச்சேல் பேச்சலர் காலமும் முடிந்து அவரின் இடத்திற்கு புதியவரான ஆஸ்திரேலியாவை சேர்ந்த வோல்கர் டர்க் நியமிக்கப்பட இருந்தாலும் இது என்னவோ பேச்சலரின் அறிக்கைதான். மிச்சேல் பேச்சலர் சாதாரணமான ஆள் அல்ல. அவரும் சுய வாழ்வில் மனித உரிமை மீறிய சிலி நாட்டு சர்வாதிகாரிகளினால் பாதிக்கப்பட்டவர். இராணுவ அதிகாரியான அவர் தந்தை சர்வாதிகாரிகளினால் கொல்லப்பட்டு நாட்டை விட்டு புலம்பெயர்ந்து மறுபடியும் இவர் சிலி வந்து வெளிநாட்டு அமைச்சராக பதவியேற்று பின்னர் அதிபராகி இப்போது இந்த பதவிக்கு வந்திருக்கின்றார். அவர் காதில் எளிதாக பூச்சுற்ற இயலாது. மனித உரிமைகளை மீறும் பேர்வழிகளை அவருக்கு சரியாக தெரியும். அவர்கள் என்ன பேசுவார்கள் என்றும் தெரியும். மேலும் மிச்சேல் பேச்சலர் சொன்னால் உலக நாடுகள் நம்பும் என்பதும் உலகறிந்த விடயம் என்று இலங்கை ராஜதந்திரி டயான் ஜெயதிலகா ஸ்ரீலங்கா அரசிற்கு கூறியிருக்கின்றார். ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள் 28 பேர் முக்கிய பதவிகளில் ஏன் நியமிக்கப்பட்டார்கள்? ஜெர்மனி போன்ற நாடுகளே மொத்த தேசிய உற்பத்தியில் 2% கூட ராணுவத்திற்கு செலவிடாது இருக்கும் போது ஏழை நாடான ஸ்ரீலங்கா மொத்த தேசிய உற்பத்தியில் 15% ராணுவத்திற்கு செலவிடுவது ஏன் என்றும் மிச்சேல் பேச்சலர் கேட்கின்றார். இவ்வாறு கச்சேரி களை கட்டி இருக்கின்றது. இன்றைய நாள் மனித உரிமை திருநாளாக மலர்ந்திருக்கின்றது. இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.